ingredients. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல கீர் எப்படி செய்யணும்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 கப் பால் எடுத்துக்கணும், 4 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 7 பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் கண்டன்ஸ் மில்க், 1/2 கப் பிரியாணி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 hour ஊற வைக்கணும். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 3 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலை லோ ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் 1/2 hour நல்லா காய்ச்செடுக்கணும். 3 கப் பால் நல்லா 2 கப் பாலாக ஆற வரைக்கும் நல்லா இந்த பாலை காய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி ஓரமாக தள்ளிடலாம். திருப்பி நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இதில் 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். இதில் 1 பிரியாணி இலையும் சேர்த்துடலாம். பிரியாணி இலை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த பிரியாணி இலையை இதில் சேர்த்தேன். இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிரியாணி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். இந்த பிரியாணி ரைஸ் இந்த பால்லையே நல்லா வேகணும். இதில் 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்கை ஆட் பண்ண உடனே நல்லா இதை கலரி விட்டுடணும். நல்லா கலரி விட்டுட்டு 1-5 minutes பாயில் பண்ண உடனே கீர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா 1-2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே பாதாம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.